நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம நார்மலா போடக்கூடிய சப்ராக்ஷன் பாப்போமா. சப்ராக்ட் 313 ஃப்ரம் 735. 313 அப்படிங்கிற நம்பரை 735 இருந்து சப்ராக்ட் பண்ணி நம்ம எழுத சொல்றாங்க. இது நம்ம நார்மலா ஆஸ் யூஷுவலா போடுற சப்ராக்ஷன். போடலாமா? க்வெஸ்சன் எழுதியாச்சு. சப்ராக்ட் 313 ஃப்ரம் 735. 735 அப்படிங்கிற நம்பர் இருந்தா நம்மள 213 சப்ராக்ட் பண்ணி எழுத சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப 735 மைனஸ் 213. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம? பிளேஸ் வேல்யூ மார்க் பண்ணணும். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட். அதே மாதிரி இங்கே பண்ணுங்க, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட். இப்ப என்ன பண்ணணும்? நம்ம கரெக்டா பிளேஸ் வேல்யூ பிரிச்சு எழுதிக்கணும். ரெண்டுமே வந்து த்ரீ டிஜிட் தான். அப்ப ஹண்ட்ரட், டென்ஸ், ஒன்ஸ்னு வரும். இப்ப கரெக்டா எழுதலாமா? ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எழுதலாம். ஹண்ட்ரட் பிளேஸ் கீழே 7 இருக்கு, அடுத்து டென்ஸ் பிளேஸ் கீழே 3 இருக்கு, ஒன்ஸ் பிளேஸ் கீழே 5. அதே மாதிரி இங்க பாருங்க, ஹண்ட்ரட் பிளேஸ்ல 2, டென்ஸ் பிளேஸ்ல 1, ஒன்ஸ் பிளேஸ்ல 3 இருக்கு. இது ரெண்டு நம்ம என்ன பண்ணும்? சப்ராக்ட் பண்ணும். சப்ராக்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம? ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ சப்ராக்ட் பண்ணணும், அடுத்து டென்ஸ் பிளேஸ் வேல்யூ, அடுத்து ஹண்ட்ரட் பிளேஸ் வேல்யூ. இப்படிதான் நம்ம என்ன பண்ணும்? சப்ராக்ட் பண்ணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ பாருங்க, 5, 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? 5 இந்த மைண்ட், 3 இந்த ஃபிங்கர். 5 பிஃபோர் 5 முன்னாடி என்ன நம்பர் வரும்? 4, அடுத்து 3, அடுத்து 2. அப்ப ஆன்சர் என்னது? 2. நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ சப்ராக்ட் பண்ணியாச்சு, அடுத்து டென்ஸ் பிளேஸ் வேல்யூ பாருங்க, 3, 1 இருக்கு. அப்ப 3 இந்த மைண்ட், 1 இந்த ஃபிங்கர். 3 பிஃபோர் 3க்கு முன்னாடி 2. இப்ப ஆன்சர் 2. அடுத்து பாருங்க, ஹண்ட்ரட் பிளேஸ் வேல்யூ சப்ராக்ட் பண்ணணுமா? 7, 2 இருக்கு. அப்ப 7 இந்த மைண்ட், 2 இந்த ஃபிங்கர். 7 பிஃபோர் 6, 5. இப்ப ஆன்சர் 5. இப்ப 735 இருந்து 213 போயிடுச்சுன்னா 522 தான் ஆன்சர். அப்ப டிஃபரன்ஸ் என்னது? டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 522. ஓகேங்களா? எப்படி சப்ராக்ட் பண்றதுன்னு புரியுதாப்பா? இதான் புக்லயும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரை திஸ். சப்ராக்ட் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ். இதே மாதிரிதான் 3 சப்ராக்ஷன் சம் கொடுத்திருக்காங்க. சப்ராக்ட் பண்ணி போட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறீங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சப்ராக்ஷன் ஆஃப் 3 டிஜிட் நம்பர்ஸ் வித் ரீக்ரூப்பிங். அதாவது நம்ம இங்க பார்த்தோம்லப்பா, இந்த சப்ராக்ஷன்ல வந்து கேரி ஓவர் வரல. இப்போ நம்ம கேரி ஓவர் வச்சு சப்ராக்ஷன் பார்க்க போறோம். பாப்போமா சம் பாருங்க. சப்ராக்ட் 138 ஃப்ரம் 264. அதாவது 138 அப்படிங்கிற நம்பரை 264ல இருந்து சப்ராக்ட் பண்ணி எழுத சொல்றாங்க. எழுதலாமா? க்வெஸ்சன் எழுதியாச்சு. சப்ராக்ட் 138 ஃப்ரம் 264ல இருந்து 138 சப்ராக்ட் பண்ணி எழுத சொல்றாங்க. அப்ப 264 மைனஸ் 138. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம? பிளேஸ் வேல்யூ பண்ணுவோமா? 1, 10, 100. அதே மாதிரி இதுவும் 1, 10, 100. பிரிச்சு எழுதிக்கலாமா? 100, 10, 1. கரெக்டா எழுதுங்க பாப்போம். 100 பிளேஸ் கீழே 2 இருக்கு, அடுத்து 10 பிளேஸ் கீழே 6, அடுத்து 1 பிளேஸ் கீழே 4. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 138. கரெக்டா நம்ம பிளேஸ் வேல்யூ எழுதியாச்சு. சப்ராக்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ சப்ராக்ட் பண்ணும். 4, 8 இருக்கு. 4ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? 4 அப்படிங்கிற நம்பர் 8 நம்பரை விட எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. எப்பயுமே பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன நம்பரை நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியும், கழிக்க முடியும். ஆனா இங்க எப்படி இருக்கு? இது சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு. அப்ப நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணும்? பக்கத்துல இருந்து நம்ம என்ன பண்ணும்? ஒன்ன கடன் வாங்குவோம். இப்ப நம்ம கிட்டே பென்சில் இல்ல அப்படின்னு என்ன பண்ணுவோம்? பக்கத்துல இருக்கவங்ககிட்ட ஒரு கொஞ்சம் பென்சில் தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அதே மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்க? என்கிட்ட வந்து சஃபிஷியன்டா நம்பர் இல்ல, அதனால எனக்கு வந்து கொஞ்சம் கடன் கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்ஸ் பிளேஸ் போய் டென்ஸ் பிளேஸ்ட கேக்குறாங்க. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு 1 கடன் கொடுத்துட்டாங்க. இவங்கள்ட்ட ஆல்ரெடி 4 இருக்கு. அப்ப என்ன ஆயிருச்சு? 14 ஆயிருச்சு. அப்ப இப்ப பாருங்க, இங்க 14 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்ப 14 அப்படிங்கறது 8 விட எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. சோ இப்ப நம்மளால ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்? சப்ராக்ட் பண்ண முடியும். இப்ப இவங்க பாருங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு 1 வந்து இவங்கள்ட்ட கடன் கொடுத்துட்டாங்க. இவங்கள்ட்ட 6 இருந்துச்சு, இவங்கள்ட்ட 1 கடன் கொடுத்துட்டாங்க, ஒரு 10. அப்ப என்ன ஆகும்? 6ல இருந்து ஒரு 1 போயிடுச்சுனா என்ன கிடைக்கும்? ரிமைனிங் அவங்கள்ட்ட 5 10s தான் இருக்கு. ஓகேவா? புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சப்ராக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் பிளேஸ் பாருங்க, 14, 8 இருக்கு. அப்ப 14 இந்த மைண்ட், 8 இந்த ஃபிங்கர். 14 பிஃபோர் 14 முன்னாடி 13, அதுக்கு முன்னாடி 12, 11, 10, 9, 8, 7, 6. இப்ப ஆன்சர் என்ன வருது? 6 வருது. 14ல இருந்து 8 போயிடுச்சுன்னா 6. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒன்ஸ் பிளேஸ் சப்ராக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க, டென்ஸ் பிளேஸ் வேல்யூ. இங்க 5 இருக்கு, 3 இருக்கு. 5ல 3 வந்து சப்ராக்ட் பண்ணலாம். அப்ப 5 இந்த மைண்ட், 3 இந்த ஃபிங்கர். 5 பிஃபோர் 4, 3, 2. இப்ப என்ன வருது? 2 வருது.
நெக்ஸ்ட் 100 பிளேஸ் வேல்யூ. இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப 2 இன் த மைண்ட், 1 இன் த ஃபிங்கர். 2 பிஃபோர் 1, ஆன்சர் 1. அப்ப 126 தான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். அதாவது 264ல இருந்து 138 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்னதுப்பா, 126. டிஃபரன்ஸ் 126. ஓகேங்களா, புரியுதாப்பா கேரி ஓவர் வச்சு எப்படி சப்ட்ராக்ட் பண்றதுன்னு. நெக்ஸ்ட் பாருங்க, சப்ட்ராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுல அடிஷனலா இன்னும் ஒன்னு எக்ஸ்ட்ரா பாக்க போறோம், என்னன்னு பாப்போமா. சம் பாருங்க, சப்ட்ராக்ட் 386 ஃப்ரம் 724. 724ல இருந்து 386 அதே மாதிரி எழுதிப்போமா, 100 10 1 கரெக்டா எழுதுங்க பாப்போம். 7 2 4 அடுத்து இந்த நம்பர் 386 கரெக்டா நம்ம எழுதியாச்சு. இப்ப என்ன பண்ணலாம், சப்ராக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ சப்ராக் பண்ணணும். பண்ணலாமா, 4 6 இருக்கு, சப்ராக் பண்ண முடியுமா, முடியாது. ஏன், இங்க 4 அப்படிங்கிற நம்பர், 6 அப்படிங்கிற நம்பர் எப்படி இருக்கு, சின்னதா இருக்கு. என்ன இது, பெரிய நம்பரா இருந்தாதான் நம்மளால சப்ராக் பண்ண முடியும். சோ இவங்கள்ட்ட சபிஷியன்டா நம்பர் இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்த பிளேஸ் வேல்யூட்ட இருந்து ஒன்னு கடன் வாங்குவாங்க. அடுத்த பிளேஸ் வேல்யூ டென்ஸ்ட இருந்து ஒரு டென்ஸை கடன் வாங்கிட்டாங்க. இங்க ஆல்ரெடி 4 இருக்கு, அப்ப இவங்கள்ட்ட 14 ஆயிருச்சு. அப்ப இங்க 14, இங்க 6 இருக்கு. அப்ப இந்த நம்பரை விட இது எப்படி இருக்கு, பெருசா இருக்கு, நம்மளால ஈஸியா சப்ராக் பண்ண முடியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கிட்ட ஒரு 1 கொடுத்துட்டாங்க. அப்ப இவங்கள்ட்ட ஒரு 1 போயிடுச்சுனா, 2ல இருந்து ஒரு 1 போயிடுச்சுனா, ரிமைனிங் 1 தான் இருக்கு. ஓகேங்களா, நம்ம சப்ராக்ட் பண்ணலாமா. 14 6 இருக்கு, அப்ப 14 இன் த மைண்ட், 6 இன் த ஃபிங்கர். 14 பிஃபோர் 13 12 11 10 9 8 ஆன்சர் என்னப்பா வருது, 8 வருது. அடுத்து என்ன பண்ணணும், நம்ம டென்ஸ் பிளேஸ் வேல்யூ சப்ராக்ட் பண்ணணும். இங்க பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க பாருங்க, இங்க 8 இருக்கு. அப்ப 1ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ண முடியுமா, முடியாது. ஏன், இங்க 1 அப்படிங்கிற நம்பர் 8 விட எப்படி இருக்கு, சின்னதா இருக்கு. சோ இவங்க கிட்டயும் வந்து சபிஷியன்டான நம்பர்ஸ் இல்ல சப்ராக்ட் பண்றதுக்கு. இவங்க என்ன பண்றாங்க, உடனே அடுத்த பிளேஸ் வரைகிட்ட திருப்பி என்ன பண்றாங்க, எனக்கு தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கடன் வாங்குறாங்க. யார்கிட்ட, நம்ம 100 பிளேஸ்ல இருந்து 1 கடன் வாங்கிட்டாங்க. அப்ப இவங்கள்ட்ட ஒரு 1 எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, இவங்கள்ட்ட 1 போயிருச்சு. அப்ப 7ல 1 போயிடுச்சுன்னா 6 வரும். அப்ப இவங்கள்ட்ட கரெக்டா என்ன ஆயிடுச்சு, 11 வந்துருச்சு. அப்ப 11 8 இருக்கு, அப்ப 11 அப்படிங்கறது இதை விட பெருசாதான் இருக்கு. அப்ப ஈஸியா சப்ராக்ட் பண்ணிடலாம், சப்ராக்ட் பண்ணிடலாமா. அப்ப 11 இன் த மைண்ட், 8 இன் த ஃபிங்கர், 11 பிஃபோர் 10 9 8 7 6 5 4 3 என்னப்பா ஆன்சர் வந்துச்சு, 3 வந்துச்சு. அடுத்து பாருங்க, 100 பிளேஸ் இல்ல, இங்க 6 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஈஸியா நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியும். அப்ப 6 இன் த மைண்ட், 3 இன் த ஃபிங்கர், 6 பிஃபோர் 5 4 3. ஓகேவா, அப்ப நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப 724ல இருந்து 386 சப்ராக்ட் பண்ண ஆன்சர் என்னதுப்பா, 338. அப்ப டிஃபரன்ஸ் 338. ஓகேங்களா, எப்படி சப்ராக்ட் பண்றதுன்னு புரியுதாப்பா. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுல அடிஷனல் என்ன பார்த்தோம், நம்ம போன சம்ல வந்து ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் தான் கடன் வாங்கினாங்க. இந்த சம்ல என்ன பண்ணிட்டாங்க, டென்ஸ் பிளேஸும் கடன் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா, அதான் புக்லயும் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான்ப்பா, இதோட சப்ராக்ஷன் முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.